வணக்க மக்களே, கறிவேப்பிலையும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும், கறிவேப்பிலையில் நிறைய உயிர்ச்சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கக்கூடிய கறிவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாதுங்க மக்களே. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்டுணும். இந்த கறிவேப்பிலை பல வியாதிகளை உங்களுக்கு தீர்க்குது. கறிவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. பித்தத்தை தணித்து உடல் சூற்றை கறிவேப்பிலை ஆற்றும். அதோடு கறிவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. குமட்டல், சீதபேதியான உண்டாகி இருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல் ஆகியவற்றை கறிவேப்பிலை குணப்படுத்தும். பித்த மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை குணப்படுத்த கறிவேப்பிலை உதவிகரமாக இருக்குதுங்க மக்களே. வாந்தி, நாக்கு ருசியற்று போகிறது, வயிற்றோட்டம், சாப்பிட்ட உடனே மலங்களிக்கக்கூடிய உணர்வு, பசியற்ற நிலை, சளி, இது எல்லாத்தையுமே கறிவேப்பிலை உங்களுக்கு குணப்படுத்தும். கண்கள் ஒளி பெறவும், முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கும், மேனி எழில் பெறுவதும் கறிவேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் கறிவேப்பிலை நமக்கு தருது. அது என்னென்ன அப்படிதை பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு இருந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் முக்கியமாக உடல் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும்போது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை அடியோடு உங்களுக்கு குறைஞ்சிடும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய உணவில் அதிகமான கருவேப்பிலையை நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. சர்க்கரை வியாதியோட சண்டை போடும் கருவேப்பிலையுடைய ஊட்டச்சத்துக்கள் மக்களே. கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு சில நாட்கள்லேயே நீங்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு சர்க்கரை வியாதி குறையல அப்படின்னு சொல்கிறது சரியான விஷயம் கிடையாது. கருவேப்பிலை இருக்கக்கூடிய பல விதமான நன்மைகள், சர்க்கரையினுடைய அளவை உங்களுடைய பிளட்டில், அதாவது உங்களுடைய ரத்தத்தில் கண்ட்ரோலாக சீராக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்க உதவிகரமாக இருக்கும். ஆனால் இது செய்கிறதுக்கு சில காலங்கள் எடுக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சில இது போல் இயற்கையான விஷயங்களை தொடர்ந்து இயற்கையான உணவுகளை நீங்கள் கருவேப்பிலை போல் இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ கூட ஒன்று லேட்டில் நீங்கள் கருவேப்பிலை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது, கருவேப்பிலை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கும் போது பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். சர்க்கரை நோய் கூட இது தொடர்ந்து போராட ஆரம்பிக்கும். நார் சத்து நிறைந்தது இந்த கருவேப்பிலை மக்களே. ஸோ அதனால் நார் சத்து உங்களுடைய உடலில் கிடைக்காம போறதால வரக்கூடிய மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் இது குணப்படுத்தும். கருவேப்பிலை உடலில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவை சீராக வச்சிருக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது சர்க்கரையினுடைய அளவு நம்மளுடைய ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீராக வைத்திருக்க உதவிகரமாக இருக்கும். நார் சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் போது, அதாவது நார் சத்து அப்படின்றது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை எப்போதுமே சீராக இருக்கிறதுக்கு படி பார்த்துக்கொள்ளும். அதுதான். ஸோ உங்களுக்கு நார் சத்து அதிகமாக கிடைக்கும் போது இந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும். கருவேப்பிலை நார் சத்து மிகவும் அதிகமானவர்கள் இருக்கிறதால இந்த வேலையை அது செஞ்சிடும். கருவேப்பிலை இயற்கையாகவே உங்களுக்கு சர்க்கரை வியாதிக்கு மருந்தாக வேலை செய்யும். மக்களே, செரிமானத்தை சீராக்குகிறது கருவேப்பிலை. முக்கியமாக நம்ம கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கருவேப்பிலை அப்படின்றது மனத்திற்காக மட்டுமில்ல, முக்கியமாக பழங்காலத்தில் நம்முடைய செரிமானத்திற்கு தான் அது சிறந்த ஒரு அதிகமாக சேர்த்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கு. கருவேப்பிலையை உணவில் நம்ம சேர்த்துக் கொள்றோம் அப்படின்னா இதை விட அதிகமான அளவில் கருவேப்பிலையை நம்ம சேர்க்கணும். ஸோ இப்போ நீங்க சேர்த்து சாப்பிட்டுக்கூடிய அளவை விட இன்னும் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்றத பலரும் குறிப்பிடுறாங்க. இது நம்மளுடைய சுவையில சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் கருவேப்பிலை எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாததால் அதை அதிகமாக சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. முக்கியமாக இந்த கருவேப்பிலை உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து உறிஞ்சும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கொழுப்பு சத்து குறைக்கும் பொழுது உடல் எடை அதிகரிக்காமல் நீங்கள் பாதுகாக்கலாம். எனவே கொழுப்பு சத்து உறிஞ்சி விடுவது மட்டும் இல்லாமல் செரிமானத்தையும் உங்களுக்கு சீராக்குது. ஸோ அந்த அளவுக்கு நார் சத்து கிடைக்கும் போது இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது கருவேப்பிலை. பலவிதமான ஆராய்ச்சிகளிலும் கருவேப்பிலை அப்படின்றது உடல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்க பெரிதும் உதவிகரமாக இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இயற்கையாகவே கொலஸ்ட்ராலுடைய அளவை கட்டுப்படுத்தும் கருவேப்பிலை. அதற்கான காரணங்கள் கருவேப்பிலையில் அதிகமாகவே இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கருவேப்பிலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. எனவே இது கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சிட்டாலே இயற்கையாகவே நமக்கு எச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிடும். எனவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எச்டிஎல்
கொலஸ்ட்ரால நம்மளுடைய உடலை அதிகரிக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை பெரிதும் உதவி செய்யுது. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்மளுடைய இதயத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நிறையை போக்குகிறது கருவேப்பிலை மக்களே. இன்று நம்மள பலருக்குமே சிறு வயதிலிருந்தே தலைமுடி நரைச்சு போகிறது, இது போன்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இப்போ இருக்கு, வழக்கம் ஆயிடுச்சு. கருவேப்பிலை அப்படின்றது மிகவும் முக்கியமாக நம்மளுடைய தலைமுடியுடைய நிறத்தை சீராக வைத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. நம்மள பல பேர்த்துட்டு போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவ குணங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நல்லா வளருங்க, கருகருன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது உண்மைதான், நம்மளுடைய தலைமுடி நிறத்து விடாமல் பாதுகாக்கிறதுக்கும் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கு. இதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல இருந்து நம்ம கருவேப்பிலையை மிகவும் அதிக அளவில் சாப்பிட்டு வர்றது தான். நிறைத்த தலைமுடியை சீராக்குவது அப்படின்றது கடினமான ஒரு காரியம் தான், ஆனால் தேவையான அளவு நாம கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் தான் நிறைய பிரச்சனை வருவது முற்றிலுமாக குறைந்து விடும் அப்படின்றது பலருடைய கருத்து. நிறைய மட்டுமில்லாம முடி கொட்டுதல், முடியில பல விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த கருவேப்பிலையை நீங்க சேர்த்து சாப்பிடும் போது அதுல இருக்கக்கூடிய சத்தானது அந்த முடி பிரச்சனையை சரி செஞ்சிடும். கருவேப்பிலையை நீங்க உங்களுடைய உணவுல சேர்த்து கொண்டு தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது, அதுல எந்த விதமான அவசியம் இல்லை. கருவேப்பிலையை நீங்க பச்சையாகவோ கழுவி சாப்பிடுவது பல விதமான நன்மைகளை உங்களுக்கு சேர்க்கும். நேரடியாகவே உங்களுக்கு அதை பச்சையாக நீங்க கருவேப்பிலை சாப்பிடும் போது பல விதமான நன்மைகளும் கிடைக்கும். கருவேப்பிலை சாறு ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை பலப்படுத்துகிற மக்களே, பத்திய உணவு சாப்பிடுபவர்கள் கருவேப்பிலையை துவையலாக சேர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. கண் ஒளி குன்றாமல் நரை திரை இல்லாமல் எப்போதும் நீங்க இளமை பொலிவோட வாழ்வதற்கு கருவேப்பிலை அருமருந்தாக உதவுகிறது. அரோசிகம் அப்படின்றது ஒரு நோய்ங்க மக்களே. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எது சாப்பிட்டாலுமே ருசியே தெரியாது, உங்களுடைய நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ருசி எறியக்கூடிய உணர்ச்சி இலைகள்லாம் மறந்து போயிடும். நீங்க எது சாப்பிட்டாலுமே மண்ணு போல இருக்கும், அதாவது உங்களுடைய நாவில் ருசி எறியக்கூடிய உணர்ச்சி இலைகள் மறந்து போறதா இது காரணம். இதை போக்குறதுக்கு கருவேப்பிலை துறைகள் உங்களுக்கு நல்லா பயன்படும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்னா, தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க, அம்மியை சுத்தமாக வச்சுக்கோங்க, அம்மியில் நீங்கள் அதை போட்டு அதை வந்து வச்சுக்கணும். சரி, தேவையான அளவு அது கூட அந்த கருவேப்பிலை கூட இஞ்சி சீரகம் புளி பச்சை மிளகாய் உப்பு இது எல்லாத்தையுமே வச்சு மையை அரைச்சிட்டிங்க, துவையல் மாதிரி அரைச்சி அதை நீங்கள் சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நாவில் அந்த உணர்ச்சி இலைகள் அந்த ருசி எறியக்கூடிய தன்மை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும், அரோசிகம் நோய் குணமடைஞ்சிடும். கருவேப்பிலையை நீங்கள் நல்லா அரைச்சி அது கூட முட்டையினுடைய வெள்ளை கருவை சேர்த்து தலைக்கு தேய்த்து குளித்தீங்க அப்படின்னா முடி நன்றாக உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். சுத்தமாக ஆய்ந்து எடுத்த கருவேப்பிலையை அம்மியில் மையை அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸை விட்டு, ஸோ தினசரி நீங்கள் காலையிலும் மாலையிலும் கலக்கி சாதத்தோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அல்லது மற்றவங்களுக்கும் சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த துவையில் நீங்கள் ருசித்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான நோயுமே உங்களுக்கு வராது, உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும், உடல் உறுதி பெறும், பைத்தியம் தெளிய புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பவர்களுடைய புத்தியை ஒரு நிலையில் நிறுத்தி அவங்களுடைய அறிவுள்ள தெளிவை உண்டாக்க இந்த கருவேப்பிலை நல்லா பயன்படுத்தப்படும் மக்களை. ஸோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுவரைக்குமே நீங்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டது கூட இல்லை, கருவேப்பிலை நாங்கள் சாப்பாட்டில் வச்சாலே அதை ஒதுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களெல்லாம் இனிமேலாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலையுடைய அதிசய தன்மைகள் மகத்துவங்கள் மருத்துவ குணங்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கருவேப்பிலையை ஒதுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையை உங்களுடைய உணவில் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஸோ சில பேரெல்லாம் கருவேப்பிலையை சாப்பாட்டிலிருந்து ஒதுக்கிடுவாங்க, ஆனால் கருவேப்பிலையை கீரையை அரைச்சி அப்படியே ஒரு மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலையை கீரையை அரைச்சி சாப்பிடும் போது அவங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிக்கும், அது நிறைய பேர் கருவேப்பிலை சட்னி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படியும் இருக்கிறாங்க ஒரு சில பேர். ஸோ இனிமேலும் நீங்கள் பச்சையாக கூட கருவேப்பிலையை சாப்பிட ஆரம்பிங்க, உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை இந்த கருவேப்பிலை தரும். கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பவங்களெல்லாம் மென்மேலும் கருவேப்பிலையை வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. கருவேப்பிலையுடைய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.